ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் ஜோனில் ஜோகோலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். ஜோகோலேருந்து என்ன ஜாப் வந்திருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ மூலமாக தெரியப்படுத்திடுவோம். அந்த வகையில் தான் இன்றைக்கி ஒரு புதிய வகை வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இது மாதிரி தினமும் வரக்கூடிய வேலைவாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் கிட்டத்தட்ட 38,000 பேர் இருக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போவே நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜோகோ ஜாப்புக்கான அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வழக்கம் போல் ஜோகோவில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுடைய பேசிக் தகவல் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் அண்ட் தென் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், இது வந்து கரெக்டாக இப்போ ஆக்டிவில் இருக்கிறத கொடுங்க. இது மூலமாக தான் ஃபர்தராக உங்களுக்கு எல்லா இன்டிமேஷனும் பண்ணுவாங்க. தென் உங்களுடைய காலேஜ் நேம் டைப் பண்ணிக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, இயர் ஆஃப் பாசிங் மென்ஷன் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஃப்ரெஷர் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 1 to 2 இயர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 1 to 2 வருடத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங்கில் வந்து இந்த வருடம் தான் அப்ளை பண்ணணும், அந்த வருடம் தான் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் எந்த வருடம் பாஸ்ட் அவுட் ஆயிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 2 மாவட்டங்களில் அலாட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று வந்து கோயம்புத்தூர். ஸோ நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதை கொடுங்க, அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஸ்டேட் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய கரண்ட் அப்டேட்டட் ரெஸ்யூமை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக சப்மிட் பண்ணாலே போதுங்க. ஸோ ரீசெண்டாக நான் ஜோகோ ஜாப்ஸ் போடும்போது நிறைய கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஜோகோவில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுது, ஒரு சில பேருக்கு வந்து எரர் வருது, சப்மிட் ஆகலை, ட்ரை அகன் லேட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி உங்களுக்கு வந்து எரர் வருது அப்படின்னா 90% வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிருக்கும். அது ஒன்ஸ் வந்து ரீடைரக்ட் ஆகிறதுனால அகைன் அகைன் உங்களுக்கு இந்த எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அதுவும் திரும்பியும் அப்படிதான் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆயிருக்கும், சரிங்களா. ஜோகோல வந்து எப்பவுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபைனல் சப்மிட் பண்ணும்போது காமனாக வந்து இந்த மாதிரி எரர் வந்துட்டு தாங்க இருக்கு, அதையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். ஜோகோவில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா குவாலிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு ஜாப்புக்கு தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதற்கான கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் டிபார்ட்மெண்ட்டில் வருது. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த டெவலப்பிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இது என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தான், ரொம்பலாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹயர் பண்ணுவாங்க. ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷனை மேட்ச் பண்ணி உங்கள் கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா குவாலிட்டி அனலிஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாப், அதாவது 2 ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க, ஓகேங்களா. தென் குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான நாலேஜ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஜோகோவை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், அதாவது உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டேலண்ட்டை நீங்கள் வந்து ஜோகோவில் அப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு வந்து அவங்க நிறையவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி பாய்.